வாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் செய்துக்கலாம். நல்லெண்ணெய் தேவையானாலும் நல்லெண்ணெய். கத்திரிக்காய் வந்து காலி கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் போட்டதோ, கடுகு போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், ஒரு 5 சோம்பளவு உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், நமக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரியட்டும். பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் போட்டாலும் ஒரு தனியே டேஸ்ட்டு. அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கிட்டு, பாதி அளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம கறி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்து எண்ணெயில் தான் வதங்கணும். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதை ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு வதக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி வதங்கிடணும். பார்த்தீங்களா, எப்படி எண்ணெயை தெரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு, அந்த மாதிரி வதங்கிடணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாம். ஒரு மூடு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த தக்காளியெலாம் குழையும், அதனால் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு. 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூளை தான். அதை முன்னுக்கும் முன்னுக்குமா காய் உடையாமல் பரட்டி பரட்டி விடணும். நல்லா பரட்டியாச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு நல்லா பரட்டியாச்சு. ஒரு டம்ளர் தண்ணினா ஒரு சின்ன டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா மூடு போட்டு அப்படியே கொதிக்க விடணும். பாருங்கள் எப்படி அந்த தண்ணி சுண்டி அந்த எண்ணெய் மேலே மிதங்கி வர அளவுக்கு சுண்டி நல்லா காயும் சாஃப்டாக வெந்து நம்ம மிளகாத்தூள் வாசனை இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னமும் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரணும். சூப்பரான ஒரு கத்திரிக்காய், அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் வச்ச ஒரு இதை கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.